சர்வமங்களமாங்கல்யே ஸ்ரீ சர்வார்த்த சாதகேசரன் நேத்ரம்பே கௌரி நாராயணி நமோஸ்தே வேல் வேல் முருகா வேல் முருகனுக்கரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். பொதுவாக பார்த்துட்டேன்னா வீடு வாங்கக்கூடிய யோகம் யாருக்கு இருக்கு, யாருக்கெல்லாம் வீடு, ஜாதக கட்டத்தில் லக்னம்னு போட்டிருப்பாங்க அது முதலாம் இடம், இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் செல்வம்னு சொல்லுவா. அந்த இரண்டாம் இடத்திற்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொன்னால் அது வந்து மூன்றாம் இடம். அந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தைரிய வீரிய சகோதர ஸ்தானம். அந்த மூன்றாம் இடத்திற்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது நாலாம் இடம். இது ஜோதிட ரீதியாக. இதில் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு தைரியம் அப்படிங்கிறது மனப்பக்குவம் வந்து தைரியம் பலம் வேகம் வந்துடுத்துனாலே அவர்களுக்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய வீடு அமைஞ்சிரும். அப்படியா சார், அப்போ தைரியம் இருக்கிறா வீடு கட்டுவாளா? எஸ். ஏன்னா அவர்கள் தைரியமாக கடன் வாங்குவார்கள், தைரியமாக அந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்போம் பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்கும், கட்டிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய ஜாதகம் பார்க்கும்போது வரும்போது அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னென்னா, இது வாங்கிட்டால் கட்ட முடியுமா, இப்படியே கரெக்டாக 10 வருஷம் சொல்லிடுவேன், அந்த 10 வருஷத்தில் கட்டி முடிச்சிருக்கலாம், இப்படி இருக்கிறவா நிறையா பேர் இருப்பா. தப்பு கிடையாது, அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இருப்பினும் ஹாரோஸ்கோப்பில் அந்த யோகம் வேணுங்க. அப்படி அந்த யோகம் இருந்தால் தான் சக்ஸஸ் ஆகும். அப்போ அதற்கு என்ன பண்ணணும்னா, அதற்குண்டான விஷயங்கள் என்ன? ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து நான் சொந்த வீடு கட்டுவேங்கிற நம்பிக்கை முதல்ல தேவை. வெறும் ஜாதகத்தில் இருந்தால் பார்த்தா அது நம்பிக்கை, நான் சக்ஸஸ் பண்ணிவே தெரியும். அந்த உரு உள்ளே இருக்கணும். யூ மஸ்ட் சேஞ்ச். உங்கள் மைண்டில் இதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் நடந்துருத்து சக்ஸஸ் ஆகிட்டேன்னா அப்படிங்கிற ஒரு யோசனை கூட நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்துட்டோன்னா கிரகலக்ஷ்மின்னு சொல்லுவாள். லக்ஷ்மி அம்பாலையே கிரகலக்ஷ்மியாக டெய்லி பாவித்து பூஜை பண்ணணும். கிரகலக்ஷ்மி நமக, கிரகலக்ஷ்மி நமக, கிரகலக்ஷ்மி நமக, கிரகலக்ஷ்மி நமகன்னு பாவிக்கணும். இன்னொரு ஸ்மார்ட்டாக உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறேன். வீட்டுக்கு ஒரு பேர் வைக்கலாம் நீங்கள் வச்சுருப்பீங்க. உங்கள் குழந்தை பேரோ மனைவி பேரோ அம்மா பேரோ பாட்டி பேரோ அப்படி வச்சுருப்பீங்களே, அந்த பேரை இப்போவே நிர்ணயித்து அம்பாள்கிட்ட எனக்கு சீக்கிரமாக அது வரணும், எனக்கு அந்த பேர் கொண்ட வீடு வரணும் 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 வரணும்னு வேண்டிக்கோங்க. சீக்கிரமாக நடந்துடும் பாருங்கள். பிகாஸ் நீங்கள் வந்து அதை கரெக்டாக எடுத்து வச்சு இதற்குண்டான பிளானிங்கெல்லாம் கொண்டு வந்து அம்பாள்கிட்ட கேட்குறது தப்பே கிடையாது, நியாயமான விஷயத்தை கேட்குறீங்க. அதற்குண்டான சேமிப்பை கொண்டு வாங்க. வீட்டுக்குன்னு எடுத்து வச்சு பணத்தை வேறு எதுக்கும் செலவு பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் கிழக்கு வடக்க பார்த்த வீடு, உங்களுக்குண்டான ஒரு கனவு இல்லத்தை நீங்கள் வாங்க வேண்டுமென்றால் கிரகலக்ஷ்மி வழிபாடு வாழ்க்கையில் மிகப்பெரிய வழிபாடாக மாறும், வாழ்வில் வெற்றி பெறும். நான் பெங்களூரில் ஒருத்தங்கக்கிட்ட இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். அவர்கள் உண்மையாகவே வீடு பார்த்துட்டிங்கன்னா, பெங்களூரில் வீடு வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா, சாதாரணமான ஒரு ஃபேமிலிக்கு. இன்றைக்கி மிகப்பெரிய வீடு வாங்கியிருக்காங்க. அந்த மிகப்பெரிய வீட்டில் இன்றைக்கி அவங்க உட்காந்து பால் காய்ச்சும்போது அப்படி கண்ணில் தண்ணி ஊற்றி சொல்கிறாங்க, சுவாமி நீங்கள் சொன்னது தான் இன்றைக்கி இன்றைக்கி நடந்திருக்கு, அம்பாள் கிரகலக்ஷ்மியாக வீட்டில் வந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா, உண்மையாகவே நாங்களாம் இப்படி வருவோமானு எங்களுக்கு தெரியல. இன்றைக்கி பார்த்துட்டேன்னா ரொம்ப அழகாக ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இந்தளவுக்கு வீடு வந்திருக்கு, அதுவும் இந்த இடத்துல கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன், முயற்சி இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்போம். கதை முயல் ஆமை கதை கேட்டிருப்போம். முயல் ஆமை வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கவே ஜெயிக்காது. ஒருவேளை முயல் ஆமை ஜெயிக்குதோ இல்லையோ முயலாமை ஜெயிக்காது. அதனால் முயற்சி பண்ணுங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. கிரகலக்ஷ்மி வழிபாடு வெற்றியான வழிபாடு. இதை பார்த்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் முடிவு பண்ணுங்கள், நான் வாங்கியே ஆகணுங்கிற வைராக்கியம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடும். வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வீடு மாத்திரம்னு நினச்சா நடக்காது. வெளியில் போய் 4 பேர்கிட்ட பேசி அல்லது நெட்டில் பார்த்து அல்லது அது முயற்சி பண்ணால் நடக்குது இல்லையா, வீடு மாத்திரத்துக்கு அதே மாதிரி வீடையும் வாங்கிறதுக்கு அந்த காரியம் நடக்கும். இறைவன் பணத்தையும் பொருளாதாரத்தையும் அள்ளித்தருவார். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ்வரி.